రామానుజదయాపాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథసమారంభాం నాథయామునమధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మవ్యామోహతస్తదితరాణి తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైకసింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతిర్వకులాభిరామం శ్రీమత్ తదంగ్రీగుళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమద్ పరాంకుశముని ప్రణతోస్తు నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువళి దినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் தீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்சிகளும் தோழை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகள் ஆயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் சேதிராடப்பீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிர சூரியுக்த சாரக்ரமா வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం శతకోపసూక్తే సహస్రశత్సంఖ్యక భాష్యకారం శఠారి నామానమహం ప్రపద్యే. சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை தான் பரம போக்கியமாக பெற்ற ஒரு பாக்கியம், அந்த பாக்கியத்தை அழகாக சாதித்துக் கொண்டிருக்கிறார். எம்பெருமானே பரம போக்கியனாக பெற வேண்டும் என்றால் அதற்கான விசேஷமான தபஸ் முதலானதெல்லாம் இருக்க வேண்டும். உபநிஷத்துகள்லாம் பார்க்கும்போது தீர்க்க காலமான தபஸ் பண்ணுபவர்கள் கடைசியிலே அந்த தபஸிலேயே ஊறி நின்று எம்பெருமானை பரம போக்கியமாக பெற்று அத்ர பிரம்ம சமஸ்னுதே, இங்கேயே பிரம்ம அனுபவத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்றார். சீதை குண்டத்துல என்ன அனுபவம் இருக்கோ அந்த அனுபவம் அந்த தபோ பலத்தினாலே அவர்களுக்கு இங்கேயே கிடைக்குமா? அது தபஸினுடைய ஒரு பெருமையினாலே இடைவிடாமல் எம்பெருமானை அனுபவிக்கப்படினாலேயே அது கிடைக்குமா இருக்கும். அதே போல புராண சரித்திரங்களிலே பார்த்தோமானால் எத்தனையோ மகரிஷிகள் எல்லாரும் எம்பெருமானை தபஸ் மூலமாக சாட்சா்காரம் பண்ணி திவ்ய தேசங்களிலே எம்பெருமானை சேவிக்க பெற்றார்கள். ஒவ்வொரு திவ்ய தேசத்திலையும் பார்த்தா முக்காவாசி ரிஷிகள் யாராவது இருக்கா? அவர்கள்லாம் இந்த பகவானை குறித்து தபஸ் பண்ணி அந்த பெருமானை சாட்சா்காரம் பண்ணுகிறார்கள். அப்புறம் பெருமான் அங்கேயே ஏழி இருக்கார் அப்படின்னு
அப்ப தபஸ்னாலே எம்பெருமானை சாட்சாத்காரம் பண்ணி சேவிக்க பெற்றார்கள், எம்பெருமானை அனுபவிக்க பெற்றார்கள், இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஆழ்வார் யோசிக்கிற, எனக்கு எம்பெருமான் இப்போ பரம போக்கியமா இருக்கான், நான் அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஒண்ணுமில்லை, ஒன்னு ரெண்டு பொய் சொன்னேன், எம்பெருமானே பரம போக்கியனானவன் அப்படின்னு பொய் சொன்னேன், அவனை மாதிரி நம்மளும் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக, எம்பெருமான் எனக்கு பரம போக்கியனா இருக்கான் தேனே இன்னமுதே இப்படியெல்லாம் சில வார்த்தைகள் சொல்ல, அதையே வியாஜமாக கொண்டு எம்பெருமான் என்னுள் கலந்து புகுந்து எனக்கு அருள் செய்து தான் பரமபோக்கியமாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை ஆழ்வார் சொல்லிட்டு வர. நமக்கெல்லாம் மிகவும் முக்கியமான தேவையான ஒரு விஷயம், பெரிய அளவிலே பக்தி அப்படின்னு இருந்தாதான் எம்பெருமானை நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது கிடையாது. சின்னதாக ஆரம்பித்தால் கூட எம்பெருமானே தன்னை வந்து காட்டி கொடுப்பார். இல்லாட்டா என்ன ஆகும் கேட்டா, எம்பெருமானுடைய பிரபாவத்தை பார்த்து நாம விலக வேண்டியிருக்கும். ஐயோ நான் ஒரே பொய்யனேன் பொய்யனேனேங்கிறேன் சொன்ன முடியாதா, நான் பொய்யனேன், அவனோ மெய்யர்களுக்கு கூட கிடைக்க முடியாதபடி அரிதாக இருப்பவன், அம்மான் ஆழிப்பிறான் அவன் எவ்விடத்தான் யான் ஆர் அப்படின்னு இங்கேதான் ஆழ்வார் சொல்ற. அவன் யாரு நான் யாரு, நான் அவனை அனுபவிப்பதாவது, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லைன்னு சொல்லி விட்டுடணும். ஆனால் அப்படி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஆழ்வார் இந்த அனுபவத்தை சொல்ற, நீங்கள் விட வேண்டாம், எம்பெருமானை பற்றி கொஞ்சம் அனுபவம் இருந்தா கூட அதை சொல்லி பார்த்தால், அதை அனுபவித்து பார்த்தால் எம்பெருமானுடைய ஒரு சௌஹார்தத்தினாலே எம்பெருமானுடைய ஒரு கருணையினாலே பெருமான் வந்து சேவை கொடுப்பான். பெருமான் சேவை கொடுப்பது மட்டுமல்ல, தன்னை பரம போக்கியமாக ஆக்கி கொடுப்பார் என்பதாக சொல்ற. இதிலே ஐந்தாவது பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லும்போது, கண்ணவிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லே நறுவே ஓர் உடம்பிலிட்டு, பெருமானை நணுக இல்லே, பெருமாள் கிட்ட போக முடியல அப்படின்னா, பெருமாள் கிட்ட இல்லை நான், பெருமாள் கிட்ட இல்லைன்னா என்ன காரணம், ஒருவேளை பெருமாள் உமக்கிட்ட இல்லையா, ரெண்டு பேரும் ரொம்ப தூரத்தில் இருக்கங்களா, பெருமாள் எங்கேயோ ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்க, நீ இங்கே பூலோகத்தில் இருந்துருக்கீர், அதனால் பெருமாள் கிட்ட இல்லை, அதனால பெருமாளை நணுகி அனுபவிக்க முடியலன்னு சொல்றேன்னா அது கிடையாது, பகவான் இங்கே வந்துட்டான், கண்ணபிரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை, அதாவது ஸ்ரீவைகுண்ட நிலையனாக இருக்கக்கூடிய பெருமான் கண்ணபிரனாக இங்கே வந்து வசுதேவ கிரகத்திலே வந்து அவதாரம் பண்ணிட்டான், அதனால பக்கத்துலாம் இருக்கான், நன்னியும் பக்கத்திலே இருக்கான், நணுக இல்லைன்னு ஆனா பக்கத்துல இல்லை, அதாவது பிள்ளான் அழகா சாதிக்கிற சீவை குண்ட நிலையனாய் அயர்வர் அமரர்கள் அதிபதியாய் இருந்து வைத்து சர்வ யோக்கியமாம்படி வசுதேவ கிரக அவதீர்ணனான உன்னை கண்டு வைத்தும், பக்கத்திலேதான் இருக்கான், தூரத்துல எங்கும் இல்லை, ஆனாலும் உன் திருவடிகளை பிராபிக்க பெறுகிறேன், ஆனா கூட உங்க திருவடி எனக்கு பரம போக்கியமாக பாஸ்ய சம்சேஷம் இருக்கும்படியாக அது எனக்கு கிடைக்கலையே அப்படின்னார். இது என்ன ஆச்சரியமா இருக்கு, பகவானே பக்கத்திலே இருக்கான்னா அப்புறம் என் கிடைக்கலைங்கிறா, நடுவே ஓர் உடம்பில் இட்டு நடுவுல ஒரு திரை, யவனிகா மாயா ஜெகன்மோகினி அப்படின்னு தானே சொல்றார் ஆழவன்ல, சுவாமி ராமானுஜரும் யவனிகா அப்படிங்கிற எது பிரகிருதி, நமக்கும் பெருமாளுக்கும் பக்கத்திலேயே இருந்தா கூட நடுவில் ஒரு திரை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ பார்க்க முடியல அனுபவிக்க முடியல, ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற திரை தான் இந்த சரீரம் அப்படிங்கிறது. பகவத் ஸ்வரூப திரோதான கரீம், பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறதான் திரையானது. கோயிலுக்கு நம்ம பெருமாள் கிட்ட போறோம் சேர்க்க போறோம், கிட்ட போயாச்சு ஆனா திடீர்னு தர போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப பக்கத்திலேயே இருந்தும் பெருமாள் சேவிக்க முடியாது, பக்கத்துல தான் இருக்கும். அதே மாதிரி பகவான் இப்ப நம்ம கிட்ட வந்துட்டான், இன்னும் சொல்லப்போனா நம்ம ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கான், ஆனாலும் பகவான் அனுபவிக்க முடியல, நமக்கும் பகவானுக்கும் நடுவிலே குறுக்கே திரையாக இருப்பது சரியா, நடுவே ஓர் உடம்பில் இட்டு
நடுவுல இந்த உடம்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, சரீரம் அப்படின்னு, அதிலே நம்மளை இட்டு அப்படின்னு, நடுவில் வந்த ஓர் உடம்பிலே வைத்து அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணியிருக்கான். ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்குன்னு மாத்திரம் இல்லை, நடுவில் வந்திருக்கு இந்த சரீரங்கிறது. இத்தனை நாளா கிடையாது, இத்தனை நாளா கிடையாதுன்னா எப்படின்னு கேட்டா சுவாபாவிகமானது கிடையாதுன்னு அர்த்தம். ஆத்மா வந்து ஆத்மானு சொன்னா சரீரத்தோடு தானே இருக்கணும், அப்ப அந்த ஆத்மாவுக்கு இந்த சரீரம் அப்படி கிடையாது. ஆத்மானா சரீரத்தோடு இருக்கணுங்கிறது ஆத்மாவுக்கு சுபாவம் இல்லை. ஏன்னா ஆத்மாவுக்கு சுபாவம் என்னன்னு கேட்டா சரீரம் இல்லாம இருக்கணுங்கிறது ஆத்மாவுக்கு சுபாவம். அசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதஹா. ஆத்மாவுக்கு சரீரம் அப்படிங்கிறது வந்து ஏறி இருக்கு, நடுவுல வந்திருக்கே தவிர அனாதியாகவும் அனந்தமாகவும் எப்பவுமே ஆத்மானு சொன்னாலே சரீரத்தோடு தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆத்மாவுக்கு சரீரம் எதனால வந்தது அப்படின்னு கேட்டா அந்த கர்ம சம்பந்தத்தினாலே வந்திருக்கு. கர்மம் இருக்கு அப்படின்னாலே கர்மம் அனாதியா இருக்கு, கர்மம் இருக்கு அப்படின்னாலே இந்த சரீரங்கிறது வந்திருக்கு. பிரளய காலத்துல பாருங்க சரீரம் கிடையாது, ஜீவாத்மா மாத்திரம் தனியா இருக்கு. சூக்ம அச்சித் சம்சர்கிற பாஷ்யத்துல பிரளய காலத்துல சரீரம் கிடையாது, ஆனா சூக்மமான அச்சேதன சம்பந்தம் மாத்திரம் இருக்கு, இந்த பிரகிருதி சம்பந்தம் மாத்திரம் இருக்கு, அது விட்டு போகல அப்படிங்கிறார். எதுவானாலும் சரீரம்ங்கிறது ஆத்மாவுக்கு இயல்பாக எப்பவுமே கூடவே இருப்பது என்பது கிடையாது. இது கர்மத்தினாலதான் வந்திருக்கு, அதனாலதான் சரீரம் வித்தியாசமா வரும். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சரீரம் இருக்கே, ஒருத்தருக்கு அழகா இருக்கு, ஒருத்தருக்கு அழகு இல்லாம இருக்கு, ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தோடு இருக்கு, ஒருத்தருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கு. பிறக்கும் போதுலேருந்தே வித்தியாசம் இருக்கேன், பிறக்கும் போதே இந்த சரீரத்துல இத்தனை வித்தியாசம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா கர்மம் ஒன்னு காரணம் தவிர வேற என்ன காரணம் சொல்ல முடியும், வேற காரணம் எதுவும் கிடையாது. அப்போ கர்மங்கிற காரணத்தினால்தான் சரீரம் வந்துட்டு இருக்கு, இல்லாட்டா சரீரம் கிடையாது. அதனால நடுவே வந்த சரீரம் போய் இப்படி மறைக்கிறது அப்படிங்கிற ஏதோ இயல்பா இருந்தா பரவாயில்ல. அதாவது ஜீவாத்மா இயல்பாக அனாதியாக இருக்கக்கூடியவன், பரமாத்மா இயல்பாக அனாதியாக இருக்கக்கூடியவன், ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுடைய அனுபவம் அதுவும் இயல்பானது, ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுடைய அனுபவத்தை தனியா உண்டாக்க வேண்டாம் அது இயல்பானது. அப்போ அந்த இயல்பான அந்த அனுபவத்தை பெற முடியாதபடி நடுவுல திரை வந்துருக்கு. இப்போ இந்த திரை எடுத்துட்டா வச்சுக்கோங்க, அப்புறம் பரமாத்மா அனுபவம் தான், அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம் நம்ம. அதனால்தான் நடுவே ஓர் உடம்பில் இட்டு, நடுவுல வந்த அனாதியாக இல்லாத ஒரு ஓர் உடம்பிலே வைத்து, சின்னம் அழுந்த கட்டி திடமா கட்டி, சரி சரீரம் இருந்தா அந்த சரீரத்தை விளக்கிண்டு நேர வெளியில போய் பகவான் அனுபவிக்க வேண்டியதுதானே. திரை இருந்தா என்ன, சில பேர் திரையை விளக்கின்னு போய் பார்ப்பான். அந்த மாதிரியாக சரீரத்தை விளக்கிண்டு போலாமேன்னா இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மாவனாலே ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி இருக்க போட்டு கட்டியிருக்கான் பகவான். எதாலே பல செய்வினை வன் கையிற்றால் திடமான கயிறு, கர்மம் அப்படிங்கிற உறுதியான கயிற்றுனாலே திடமாக கட்டி அப்படின்னு. புன்னை மறைய வரிந்து இருந்தா கூட சரீர தொட்டு எப்ப போலாமோ, எப்ப பகவான் கூட்டுக்க போறானோன்னு தோணுமோ இல்லையோ, அது தோணாதான். இந்த சரீரத்திலே இருந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு தோன்றது. போயும்போது இந்த சரீரத்திலேயே கேட்டா இந்த சரீரத்துல இருக்கிற ஹேயங்கள் எல்லாம் தெரியாதபடி ஊரிடை சுவர் வைத்து என்பது உன்னாட்டி உரோமம் வேந்து ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்ற மாதிரி உள்ள இருக்கட்டும் மொத்தமும் சரீரத்துல தோஷம்தான் இருக்கு, ஆனா வெளியில அது தெரியாது. அழகா ஒரு தோலை போட்டு வச்சு நல்லா மூடி வச்சுட்டான் பகவான், பார்த்தா மிருதுவா இருக்கு. அப்ப சரீரம் ஆனந்தமா இருக்கு, எத்தனை மிருதுவா இருக்கு, எத்தனை அழகா இருக்கு அப்படின்னு அதையே பார்த்துட்டு இருக்கான். உள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா ஜுகுப்சையா இருக்கு. அதான் புன்னை மறைய வரைந்து கண்ணுக்கு தெரியாதபடி தோலால் மூடி அந்த சரீரத்தையே பரம போக்கியமா காமிச்சு, இதான் பிரகிருதிக்கு ரெண்டு சுபாவம். அழகா சொல்றார் பாஷ்யகாரர், பகவத் ஸ்வரூப திரோதா நகரீம் போக்கிய புத்தே ஜனனீம். பிரகிருதிக்கு ரெண்டு சுபாவம், ஒன்னு இது ஒரு திரை பகவானை மறைச்சும், ரெண்டாவது இந்த திரையானது
தன்னையே பார்க்கும்படி பண்ணும், தன்னையே அனுபவிக்கும்படி பண்ணும். இது கோயில்ல இருக்கிற திரை இல்லை. இது ஒரு விதத்துல பார்த்தா திரை அப்படின்னா இந்த திரை மாதிரி வச்சுக்கலாம். அதாவது படங்கள் எல்லாம் காமிக்கிறாளே, திரைப்படங்கள் முதலானதெல்லாம் திரைப்படம் தானே சொல்றோம், அந்த திரை மாதிரி எல்லாரும் அந்த திரையை தானே பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் திரைப்படத்துல ஒரு திரை ஒண்ணு இருக்கு, அது டிவி ஆகட்டும் இல்ல தியேட்டர் ஆகட்டும் இல்ல செல்போன் தான் ஆகட்டும், ஒரு திரை ஒண்ணு இருக்கு, அந்த திரையே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, அதுலயே பல விதமா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரியாகத்தான் இந்த சரீரம்ங்கிறதும் ஒரு திரை, அதே எல்லாரும் பார்க்கும்படி பண்றதா. அந்த திரைப்படத்துல அந்த திரையில இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையானதே கிடையாது, அதெல்லாம் மொத்தம் ஒரு விதத்துல பார்த்தா நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையே, நமக்கு அதுக்கு போக்கியமான விஷயம் இல்லையே. அதாவது என்ன கேட்டா அதெல்லாம் பொய் தானே, ஒரு நடிப்பு தானே, அதெல்லாம் நமக்கு தேவையானது இல்லையே. அந்த திரைப்படத்தை பார்க்காமல் இருந்தா போறாதா. மனுஷன் ஒண்ணு சாப்பிடணும் தூங்கணும், பிராகிருத போகணும் இருந்தா கூட சாப்பிடணும் தூங்கணும் இருந்தா போதும், திரைப்படத்தை பார்க்க வேண்டியது இல்லையே. ஆனால் இந்த திரைப்படத்தையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சரீரம் இருக்கும் இல்லையோ, இந்த சரீரத்துல போக்ய புத்தேர் ஜனனீம், போக்கிய புத்தி உண்டு பண்ணு, அதான் பெரிய விஷயம். அதாவது ஒரு மிஷின் ஒண்ணு இருக்கு, அந்த மிஷினுக்கு ஏதாவது ஆயில் போட்டு கரண்ட் சார்ஜ் பண்ணாதான் அந்த மிஷின் போக போடும், இல்லாட்ட வேலை செய்யாது. அதனால அப்பப்போ அந்த மிஷினுக்கு ஆகாரம் போடணும். மிஷினுக்கு போடுற ஆகாரம் என்ன அப்படின்னு கேட்டா கரண்ட் சார்ஜோ இல்லாட்டா பெட்ரோலோ ஏதோ ஒன்று போடுறோம், டீசலோ ஏதோ ஒன்று போட்டு அந்த மிஷினை ஓட வைக்கிறோம். அப்போ டீசல் ஆயிடுச்சுன்னா அந்த மிஷின் ஓடாது, இல்லை சார்ஜ் இல்லைன்னா அந்த மிஷின் ஓடாது. அந்த மாதிரி தான் நம்ம சரீரம், இதுவும் ஒரு மிஷின் தான். சரீரம் அப்படிங்கிறது யந்திரம் தானே, இந்த யந்திரமும் ஓடணும்னா இதுக்கு ஆகாரங்கள்லாம் வேணும். அதான் நம்ம சாப்பிட்ற ஆகாரங்கள்லாம் சாப்பிட்டு இருந்தால் இந்த சரீரம் ஒழுங்காக வேலை செய்யும், இல்லாட்டா இது படுத்துடும், வேலை செய்யாது. சார்ஜ் பண்ணுற மாதிரி சரீரத்தை சார்ஜ் பண்ணுறதுக்கு தான் ஆகாரம் எல்லாம் இருக்குது. அழகாக சரீரமே ஒரு யந்திரமாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா அந்த மிஷின்லாம் இருக்கும் இல்லையோ, அதுக்கு ஆகாரம் போடுற மாதிரி நம்ம எதையோ போடுறோம், அது அது வச்சுன்னு வேலை செய்கிறதுன்னு இருக்கட்டும். ஆனால் இந்த ஆகாரத்தை அது ருசிச்சு இது போக்கியமாக இருக்குது அப்படின்லாம் அனுபவிக்காது, அதுக்கு அனுபவிக்க தெரியாது. ஆனால் நாம் இந்த சரீரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், ஆகாரத்தை அனுபவிக்கும். எந்த மிஷினாவது ஆகாரத்தில் நல்லா இருக்குது நல்லா இருந்துமா, அதுக்கு டேஸ்ட் தெரியுமா? ஆனால் நாம் இந்த சரீரத்தை வெறும ஆகாரத்தை இல்லாம கழிச்சு இந்த ஆகாரத்தை எல்லாம் சாப்பிட்டு இந்த சரீரத்தை நாம வேலை செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் இந்த சரீரத்துக்கு எத்தனை ருச்சி எத்தனை அலங்காரங்கள் இதெல்லாம் நாம பண்ணிட்டு இருக்கோம். அதான் ஸ்வவிஷயாயாச்ச போக்ய புத்தேர் ஜனனியும். ஆத்மாவுக்கு சரீரங்கிறது உபகரணம் தானே, இது ஒரு மிஷின் மாதிரி தானே. இந்த சரீரத்துல போக்கிய புத்தி ஒன்றும் கிடையாது, இந்த சரீரம் மூலமாக எனக்கு நான் பகவானை அனுபவிக்கணும் அது இருந்தா போரும் அப்படின்னு இல்லாமல் இந்த சரீரத்தையே நாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அத்தை சீன்று அங்கேயே கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த சரீரம் நம்மளை அப்படி ஏமாத்துறதான். திரைப்படங்கள்லாம் ஏமாத்துற மாதிரி சில பேர் திரைப்படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம் தன்னையே மறந்துடுவான், இவன் ஆகாரத்தையே மறந்துடுவான், இவன் செய்ய வேண்டிய கடமைகளையே மறந்துடுவான், எல்லாத்தையும் மறந்து திரைப்படத்தை பார்க்குற மாதிரி இந்த ஆத்மாவுக்கான க்ஷேமத்தையே மறந்துட்டு ஆத்மாவுக்கான கடமைகளையே மறந்துட்டு அந்த சரீரங்கிற திரையிலேயே மூழ்கி 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 போய் உண்டியே உடையே என்று உகந்து ஓடும் அப்படிங்கிறார் குலசேகர். உண்டியே உடையே அப்படின்னு இதே பெருசா நடிச்சு இப்படியே காலம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதுதான் சரீரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தான ஒரு வழி. அப்போ தானே போக்கியமா காமிச்சு கொடுக்கறது, கூடவே பகவான் இருக்காங்க அவனை போக்கியன்னு இந்த சரீரை காமிச்சு கொடுக்காம இல்லையா, அது மாட்டேங்க, அதை மறைச்சுடுறது, பகவத் ஸ்வரூபத்தை மறைக்கிறது. சரி பகவானும் தான் போக்கியமா இருக்கட்டும், சரீரமும் தான் போக்கியமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல முடியாமல் பகவத் ஸ்வரூபத்தை மறைச்சுடுறது, நீ என்ன கவனி அப்படிங்கிற. அதனால்தான் நன்னியும் நன்னகில்லேன் நடுவே ஓர் உடம்பில் இட்டு அழகா சொல்ற, அப்படின்னா இருந்தேன் சின்ன வழந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் உன்னை மறைய வரிந்து உன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமே, இப்படியே பண்ணி
என்னை போற வைத்தாய் புறமே, என்னை வெளியிலே புற விஷயத்திலே ஈடுபடும்படி செய்திருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். இப்ப செய்திருக்கிறாய்ங்கிறபடினால இதை நீயே போக்கி இந்த தடைகளை எல்லாம் போக்கி நீ உன் அனுபவம் எனக்கு கிடைக்கும்படியாக நீ பண்ண வேண்டும் என்பதாக அர்த்தம். ஏன்னா வெள்ளை தனைக்கிடந்தாய் அப்படின்னு சொல்லி என் கண் மலின மறுத்து என்னை கூவியருளாய் கண்ணனே அப்படின்னு போன பாட்டுல சொல்லிருக்கார். என்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம், அதாவது உன்னை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கி என்னை கூவியருள வேணும் அப்படின்னு போன பாட்டுல சொல்லிருக்காரு இல்லையா, அதை இந்த பாட்டிலையும் வச்சுக்கணும். என்ன போய் இப்படி படித்திருக்கிய நீ, என்னை புற விஷயத்திலே ஈடுபடும்படி பண்ணிருக்கிய, இதையெல்லாம் போக்கி நீ கூவிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எந்த தைரியத்துல நீ இப்படி சொல்றீர் அப்படின்னா, நீரே பரமபோக்கியனாக எனக்கு உன்னை காட்டி கொடுத்திருக்கீர் அப்படிங்கிற தைரியத்துல நான் சொல்றேன். அப்படிதானே நான் போய் சொல்லி போய் சொல்லி கடைசியில் உண்மையே அடையிறேன் இல்லையா, அதனால உனக்கு உண்மையே பரமபோக்கியனாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் இல்லையா. அந்த தைரியத்தை சொல்ற போன பாட்டிலையும் இந்த பாட்டிலையும் ஆழ்வார் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, சம்சாரத்திலேயே அதிக ஈடுபாடு இருக்கும்படியா ஆயின்றது, இதை போக்கி உன்னிடத்திலே அதிக ஈடுபாடு இருக்கும்படியாக நீ அனுகிரகம் செய்தருள வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறார். இதற்கப்புறம் பெருமாள் என்ன பண்ணாரா, சரி அப்படியே ஆகட்டும் ஆழ்வார் பிரார்த்திக்க, சரி அப்படியானால் நல்ல அனுபவத்தை கொடுக்கலாம் என்பதாக பெருமாள் வந்து தன்னையே உள்ளபடியாக காட்டி அருளினார். பகவானே பரம போக்கியம் என்கிற புத்தியை கொடுத்து அருளினார். சரீரம் அப்படின்னு ஒரு இடைஞ்சல் பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு இருந்தா கூட, அந்த இடைஞ்சல் இல்லாட்டா எந்த அனுபவம் வருமோ அந்த அனுபவத்தை பகவான் கொடுத்தார் ஆழ்வாருக்கு. அந்த சந்தோஷத்திலே ஆழ்வார் பாடுகிற பாட்டு இந்த ஆறாம் பாட்டிலேருந்து வரப்போகுது. அஞ்சு பாசுரங்கள் வரைக்கும் ஒரு மாதிரி போச்சு, ஆறாவது பாசுரத்திலிருந்து வேற மாதிரியாக எம்பெருமானை பெற்ற அனுபவம், எம்பெருமானு பரம போக்கியம் அனுபவிக்கிற அஞ்சாம் பாட்டு தானே சரீரம் தடங்களா இருக்குன்னு சொன்னார். இப்ப எப்படி அனுபவிச்சார் அப்படின்னா, சரீரம் தடங்களா இருந்தா கூட அந்த தடங்கள் போனா என்ன அனுபவம் வருமோ அந்த அனுபவத்தை இப்பவே பகவான் கொடுக்கிறான். இப்படிலாம் சாதிக்கிறார். தம்முடைய இந்த தேக சம்பந்த பிரதிபந்தகம் போய்த்தது என்று தோற்றும்படி தனக்கு எம்பெருமான் தன்னை உள்ளபடியே காட்டியருள அப்படியே கண்டு பிரீதராய் அந்த பிரீதி அதிசயத்தாலே தாம் கண்டபடியே பேசுகிறார். எம்பெருமான் தன்னை காட்டியருளினா சரீரம் எல்லாம் இருக்கட்டும் பண்ணி இருக்க அந்த கதையெல்லாம், நான் உனக்கு சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு சேவை சாதிக்கச்ச உடனே அதை பார்த்து ஆழ்வார் பாடுற பாட்டு. சில சமயம் நமக்கே கூட எப்பவுமே சரீர சிந்தை இருக்கு, சில சமயம் கோயிலில் விசேஷ கைங்கரியங்கள் முதலானதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் சரீரமே மறந்து போயிடும். பகவத் கைங்கரியம் நமக்கு விசேஷமா இருக்கும். கார்த்தாலிலேருந்து ஆரம்பிச்சு எம்பெருவான்கிட்டயே விசேஷமாக மாத்தி மாத்தி கைங்கரியங்கள்லாம் பண்ணி அப்போ அந்த சமயத்துல ஆகாரமும் மறந்து போயிடும், இன்னும் வேற ஏதாவது சரீர தர்மங்கள் இருந்தா அதுவும் மறந்து போயிடும், எந்த தூக்கமும் இருக்காது, அதனால எந்த கஷ்டமும் இருக்காது. பகவத் அனுபவமே ஆனந்தமாக சரீரத்தை மறந்து அப்படியே இருந்து அப்புறம் அந்த கைங்கரியம் முடிஞ்ச அப்புறம் அப்பா அப்படின்னு ஆனப்புறம் அப்புறம் போய் சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு தோணும் நமக்கு. சில சமயம் பாராயணம் முதலானதுலையும் வேற சில கைங்கரியங்களும் இந்த மாதிரி எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு, எல்லாருமே அனுபவிச்சிருப்பார்கள். அதே மாதிரியாக நமக்கு எப்படி இருக்கும்போது ஆழ்வாருக்கு கேட்பான், ஆழ்வார் இந்த சரீரத்தை கட்டி நான் கஷ்டப்படுறேன்பா புற விஷயத்திலேயே ஈடுபட வைக்கிறதே அப்படின்னா, பெருமாள் என்ன பண்ணா அதுக்காக சரீரத்தை போக்கி அடிக்கல, சரீரம் இருக்கச்சியே கூட தன்னுடைய அனுபவ ஆனந்தத்தை அதிகமாக கொடுக்கிறான் தன்னை காட்டி அருளினும். உடனே அதனாலே அப்படியே கண்டு பிரீத்தார் ஆணை, அதுல ரொம்ப பிரீத்தி ஆழ்வா இருக்கு. எம்பெருமான் இப்படி எல்லாம் உபகாரம் பண்றான், அதனால அந்த பிரீத்தியினாலே ஆழ்வார் பேசக்கூடிய பேச்சு பாசுரம் இப்பொழுது ஆறாம் பாட்டு. புறமரக்கட்டி கொண்டு இருவல் வினையார் குமைக்கும் முறமுறை ஆக்கை புகழொழிய கண்டு கொண்டொழிந்தேன் நிறமுடை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண்
அறமுயலாழி அங்கை கருமேனி அம்மான் தன்னையே. இந்த சரீரத்தை நான் கட்டின் இருக்கேன், புண்ணிய பாபம் அப்படிங்கிற ரெண்டு கர்மங்கள்னாலே கட்டு போட்டிருக்கு. வெளியில எதுவுமே தெரியாதபடி நன்னா இருக்க முழுக்க கட்டிருக்கு. ஏதோ கொஞ்சம் ஏகதேசத்துல கட்டி வச்சு, கால் மாத்திரம் கட்டிருக்கு, கை மாத்திரம் கட்டிருக்கு அப்படின்னு இல்லாமல் ஆத்மாவுக்கு பூர்த்தியாகவும் சரீரத்துக்கு பூர்த்தியாகவும் வெளி விஷயமே ஒண்ணு இல்லாதபடி ரெண்டையும் சேர்த்து நன்னா கட்டி போட்டிருக்கு. அப்படி கட்டுப்பட்டு வச்சு என்னைக்கு துன்பத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சரீரங்கள், இந்த சரீரங்கள் முறைமுறையாக அதாவது வரிசை வரிசையாக இப்படியே பல சரீரங்கள் எனக்கு எடுத்து 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 நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த சரீரத்திலே நான் சேர்ந்து இருத்தல் என்கிற தன்மையே எனக்கு மறந்து போகும்படியாக எம்பெருமான் சேவை கொடுத்தான். நல்ல பிரகாசமாக இருக்கக்கூடிய நான்கு திருத்தோள்கள், சிவந்த திருவாய், சிவந்த தாமரை கண்கள், அதுபோல் தர்மத்திலே அபினிவேசத்தோடு இருக்கக்கூடிய திருவாய் சக்கரம், அதை அழகில கையிலே உடையவனாக நீல விக்கிரகனாக கருமேனி அம்மானாக இந்த சுவாமியை நான் கண்டுகொண்டு விட்டேன். அதாவது சரீரத்தில் இருக்கும் போதே, திருடமான சரீரத்தில் இருக்கும் போதே, சரீரத்தில் இல்லாத இருக்கும்படியாக நான் எம்பெருமானே அழகாக கண்டு விட்டேன். சரீரத்தை விட்டு அனுபவிக்கிற எப்படி அனுபவிப்பாளோ அப்படி அனுபவிச்சுட்டேன் என்பதாக இருக்கும். புறமர கட்டி கொண்டோ இருவல் வினையால் குமைக்கும் முறைமுறை ஆக்கை. சரீரத்தை பத்தி தான் சொல்றேன் முதல் ரெண்டு வரியில. புறமரான வெளியில இல்லாதபடியும் இருப்பான், கட்டி கொள்ளாத இடம் வெளியே இல்லாதபடி மொத்தமாக கட்டி கொண்டு இருவல்வினையால் அப்படின்னு ஒண்ணு. அதாவது இந்த பாசுரத்துக்கு விசேஷமா அர்த்தம் வந்து புள்ளான் சாதிக்கல. முன்னாடி அந்த அவதாரிக்கை மாதிரி ஒண்ணு காய்க்கிற அதுலேயே பாசுரத்தினுடைய அர்த்தமும் வந்துருக்கும். அதாவது ஆழ்வார் தாம் பிரீத்தரானபடியே பேசுறார். சரீரத்தில் இருக்கும்போதே எம்பெருமான் விசேஷ அனுபவத்தை கொடுத்து அதனாலே பிரீத்தி அடைஞ்சு பேசுறார் அப்படிங்கிறது. புறமர வெளியிடவே இல்லாதபடி முழுவதுமாக கட்டி கொண்டு அப்படின்னு இந்த சரீரத்தை கட்டி இந்த அழறேன் அப்படிங்கிற அழியோ அத அழகா சொல்றார். அப்படியே புறமர கட்டி கொண்டு பிணைத்த பிணையிலே புச்சம் தெரியாதபடி காடம். ஏதோ இந்த ஒரு இடம் மாத்திரம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போல இருக்கு என்பதெல்லாம் சொல்ல முடியாதபடி மொத்தமாக ஆத்மாவும் சரீரமும் கட்டுப்பட்டு இருக்கான். இருவல்வினையால் புண்ணிய பாபம் ரெண்டு வல்வினைனாலே திடமான கர்மங்கள்னாலே குமைக்கும் பீடிக்கின்ற துக்கத்தை தருகின்ற சரீரம். இருவல்வினையால் குமைக்கும் முறைமுறை ஆக்கை, அதுவும் முறைமுறை ஆக்கை ஒன்னும் பின்னாடி ஒன்னா வரிசையா வந்துட்டே இருக்கு. ஒரு சரீரம் எடுத்தா அடுத்த சரீரம், அடுத்த சரீரம் எடுத்தா அடுத்த சரீரம், அதுல அடுத்த சரீரம் அப்படின்னு மேலும் 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 இந்த கர்மங்கள்னாலே வரிசையாக செய்து ஒன்றை பின்னாடி ஒன்றாக வந்து கொண்டே இருக்கின்றன. முறை முறை ஆக்கை புகழ் அந்த சரீரத்திலே நான் புகுந்து கொண்டிருக்கேன். ஒரு சரீரத்துல புகுந்தாச்சு, அதுக்கப்புறம் உடனே வெளியில வந்தாச்சு, உடனே அடுத்த சரீரத்தை புகழ் ஆசாம்சி ஜீர்ணாணி யசாவிகாய அப்படிங்கிற மாதிரி ஒரு வஸ்திரம் கிடைஞ்சாச்சும் அடுத்த வஸ்திரம் மணால் காலை காத்தால இருந்தாச்சுன்னா குடிச்சாச்சு இந்த வஸ்திரம் கிடைஞ்சி அடுத்த வஸ்திரம் அடுத்த அடுத்த வஸ்திரம். அதே மாதிரிதான் சரீரமும் ஆத்மாவுக்கு இந்த சரீரம் தான் மாத்தி மாத்தி, இந்த ஜென்மம் ஆச்சுன்னா இந்த நாள் ஆச்சுன்னா அடுத்த நாள்ல வேற வஸ்திரம், அடுத்த நாள்ல வேற வஸ்திரம் முடிச்சுக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆயுஷ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஆயுஷ்ல வேற சரீரம், அதுக்கு அடுத்த ஆயுஷ்ல வேற சரியாது, அதுக்கு அடுத்த ஆயுஷ்ல வேற சரியாது, இதே விடாது வந்துருக்கு. அப்போ முறை முறை ஆக்கை புகழ் ஒவ்வொரு சரீரத்தை உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கேன் ஒழிய, இது தவிர இதெல்லாம் ஒழிந்து போகும்படியாக. அந்த மாதிரி சரீரத்துல இருக்கிறது நன்னா ஒழிந்து போகும்படியாக நான் கண்டு கொண்டொழிந்தேன், பெருமானை பார்த்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரீரத்தில் இருக்கிறதே தெரியாதபடி நான் எம்பெருமானை அனுபவித்து விட்டேன். முறைமுறையாக்கை புகழ் ஒழிய கண்டு கொண்டு ஒழிந்தேன். எப்படிப்பட்ட எம்பெருமானை பார்த்தீன்னா நிறமுறையினால் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண்,
நிறமுடை, நல்ல நிறத்தோடு கூடிய, நல்ல பிரகாசத்தோடு கூடிய நான்கு தளந்தோல், நான்கு விசாலமான தோள்கள். சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம் நவி பூஷிதாக அப்படின்னு ஆஞ்சநேயர் சொல்றாரு. ராமனுடைய தோலை பார்த்து மோகித்தார், தோல் கண்டார் தோலை கண்டார்ன்னு சொல்றா இல்லையா. ரிஷிகள்லாம் தோலை பார்த்து மோகித்தாளாம், பெருமாளுடைய தோலைகளை பார்த்து, தோள்களை, ஸ்ரீராமனுடைய தோள்களை பார்த்தான். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான தோளா இருக்கே, திருத்தோள்கள். தோலை பார்த்தவர்கள் வேற எதுவுமே பார்க்கல. அந்த மாதிரியாக ஆஞ்சநேயரும் முத முதல்ல அந்த திருத்தோல் அழகுல தான் ஈடுபடுற. அழகா வில்லெல்லாம் வச்சிருக்கேன், அம்பெல்லாம் வச்சிருக்கேன், ஆச்சரியமான திருத்தோளா இருக்கேன் அப்படின்னு அதுலயே ஈடுபட்டு பேசுற. அந்த மாதிரி நிறமுறையினால் தடந்தோள் பிரகாசிக்கக்கூடிய நான்கு தளந்தோள்கள். செய்யவாய் சிவப்பான திருப்பவள செவ்வாய் என்ற அர்த்தம். செய்ய தாமரை கண், செந்தாமரை இளம் போல அழகான கண்கள். அற அறமுயலாழி அங்கை கருமேணி, அறமுயலாழி தர்மத்திலே முயல்கின்ற திருவாழி. திருவாழி சக்கரம் இருக்கிறதே, சக்கரம் சக்கரம் செங்கல்ல என்ன பண்ணும் கேட்டான்னா, அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை நிலைநாட்டும். தார்மீகமான ஞானம் முதலானதெல்லாம் கொடுக்கும். பக்தர்களுக்கெல்லாம் சக்கரம் தேவை, துஷ்டர்களுக்கும் சக்கரம் தேவை. துஷ்டர்களை ஒழிப்பதற்கு சக்கரம், பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக சக்கரம் இருக்கு. அதனால துஷ்டர்களை ஒழித்து சிஷ்டர்களை காப்பாற்றுவது அப்படிங்கிற தர்மத்துல சக்கரம் அழகா பண்ணிட்டு இருக்கான் அந்த காரியத்தை. அறமுயல் ஆழி அங்கை அப்படி சக்கரத்தோடு கூடிய அழகான திருக்கைகள், சக்கரத்தினாலே அழகு கூடக்கூடிய திருக்கைகள், இல்ல ஏற்கனவே அழகான திருக்கைகள் அப்படின்னு அர்த்தம். கருமேணி அம்மான் தன்னையே அப்படிப்பட்ட எம்பெருமான், அவனுடைய கருமேணி நீல மேகம் போன்ற கருத்த திருமேணி, அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய சுவாமி அம்மான் எம்பெருமான், அவனை நான் கண்டு கொண்டேன் என்பதாக அர்த்தம். அவனை நீ காட்டினபடியினாலே நான் கண்டு கொண்டேன். யார் எம்பெருமானே, நீ அப்படிப்பட்ட ஒரு திருமேனியை எனக்கு காண்பித்து எனக்கு அதில் போக்கியத்துவ புத்தியை உண்டு பண்ணினபடியினாலே நான் ஆச்சரியமாக அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக இருக்கும். சரீரத்துல இருந்திருந்துமே நான் அதை அனுபவிச்சிருக்கேன். புறமரக்கட்டி கொண்டு இருவல் வினையார் குமைக்கும், முறைமுறை ஆக்கை புகழ் ஒழிய கண்டு கொண்டொழிந்தேன். நிறமுறை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண், அறமுயலாழி அங்கை கருமேனி அம்மான் தன்னையே. இந்த அழகான விஷயம் என்ன கேட்டா, முதல் ரெண்டு வரியில தன்னுடைய சரீரத்தை பத்தி சொல்ற, அடுத்த ரெண்டு வரியில எம்பெருமானுடைய சரீரத்தை பத்தி சொல்ற. எம்பெருமானுடைய சரீரம்னா எம்பெருமானுடைய திருமேனி. நாம் அனுபவிக்க வேண்டியது என்ன கேட்டா, நம்முடைய சரீரம் இல்ல, எம்பெருமானுடைய திருமேனியை தான் நாம் அனுபவிக்க. ஏன்னா நிறமுடை நாள் தடந்தோள் சௌந்தரியம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனிக்கு தான் பொருத்தமா இருக்கு. நம்ம சரீரத்துல என்ன சௌந்தரியம் இருக்கு, அழகு இருக்கா மாதிரி தோன்றதே தவிர எத்தனை நாள் இருக்கு, யௌவனம் இருக்கா மாதிரி தோன்றதே தவிர எத்தனை நாள் இந்த யௌவனம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கா மாதிரி தோன்றதே தவிர எத்தனை நாள் இந்த ஆரோக்கியம் இருக்கு. சரீரங்கிறதே ஏதோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா மாதிரி இருக்கே தவிர சுகத்தை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா மாதிரி இல்லை. நூறு வருஷ காலம் இருக்கச்ச, அதை யௌவனங்கிறது எத்தனை வருஷ காலம் இருந்திருக்கூடாது. அது மாதிரி ஆரோக்கியம்னா ஏகாந்தமா ஆரோக்கியமாவே இருந்தா பரவாயில்ல, எத்தனை படாபாடு படுத்துறது, கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது, மார்பு வலிக்கிறது, எத்தனை வலிக்கிறது, எத்தனை பாடு, இதுதான் சொல்ற. குமைக்கும் துக்கத்தையே கொடுக்கக்கூடிய இந்த சரீரம் இல்ல. ஆனா பெருமாள் சரீரம் பாருங்க, அவனுடைய நம்முடைய சௌந்தரியம் போல இல்ல, நம்முடைய சரீரத்துல அழகு போல இல்ல. அது நிறம் உடையினால் தடந்தோள், நிறத்தோடு எப்பவுமே சேர்ந்திருக்கும், நிறம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நிறம் அப்படின்னா தேஜஸ்னர் தான், பிரகாசம் இல்லாமல் எப்பவும் பல 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 பலன்னு சொல்லிட்டு பரம போக்கியமாக கண்ணுக்கு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு. யுவா குமாரஹா அப்படின்னு வேதம் சொல்றது, எப்பவுமே யுவாவாக எப்போ எம்பெருமான் இருக்கான், எப்பவுமே பிரகாசிப்பவனாக எம்பெருமான் இருந்துருக்கான். அதாவது காந்தி, காந்தினா பிரகாசம், பிரகாசம்னா யௌவனத்துல ஒரு காந்தி ஒன்று இருக்கும் எல்லாருக்குமே. பொதுவாகவே சரீரத்துல சின்ன வயசுல இல்லாமல் யௌவன வயசு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப ஏதோ ஒரு பளபளப்பு அப்ப தெரியும், அதுக்கப்புறம் தோல்லாம் சுருங்க அரைச்ச மறுபடியும் ஒண்ணும் இல்லாத போயிடும். அந்த மாதிரியான காந்தி எம்பெருமானுக்கு எப்பவுமே இருக்கும்.
அந்த பருவ வயசுல எல்லாமே அழகா இருக்கும்வா. அந்த மாதிரி பருவ வயசுல ஏதோ ஒரு காந்தி ஒன்று வந்துடும் முடியும், அது எம்பெருமானுக்கு இருக்கான். அதனால அந்த அழகை அனுபவிக்கணும். நிறமுடை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவாயும் எம்பெருமானுடைய தாமரை கண்ணையும், அதாவது சரீரத்திலேயே ஒவ்வொரு அவயமாக எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும். எல்லா அவயவுமே எம்பெருமானுடைய திருமேனியில மொத்தத்தையும் அனுபவிக்கணும்னு பாகவதத்துல அழகா சொல்ற. ஏகைக சொங்கானி தியானுபாவ ஏது, ஒட்டு மொத்தமா சரீரத்தை பார்த்துட்டு வந்துடாதுங்க. எம்பெருமான் ரொம்ப அழகா இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு வராதுங்க, போறாது. பாலாதி கேசாந்தமாக ஒன்னு ஒன்னாக அனுபவிக்கணும். திருப்பானாழ்வார் மாதிரி, சுவாமி தேசிகன் மாதிரி, ஏகை கசோ உங்காணி ஒன்னு ஒன்னாக திருவடியை பார்த்தா அதை அனுபவிக்கணும், திருக்கால்களை பார்த்தால் அதை அனுபவிக்கணும். அப்படியாக ஒன்னு ஒண்ணுமே நாம் அனுபவிக்க ஏற்றதாக இருக்கு. நம்ம சரீரத்தில் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாதுங்கிற, ஏன்னா ஒன்னு ரெண்டா ஒன்று ரெண்டா இருக்காது, கண்ணு ரெண்டா இருந்தா மூக்கு ரெண்டா இருக்காது, மூக்கு ரெண்டா இருந்தா கண்ணு ரெண்டா இருக்காது, ரெண்டு ரெண்டா இருந்தா கை கால் ஒழுங்கா இருக்காது. இப்படிலாம் நிறைய பார்த்துருக்கோம், எத்தனையோ தோஷம் இருக்கு. ஆனா அப்படி இல்லாமல் இரவுடை நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரை கண் அறமுயல் ஆழி அங்கை, அது மாத்திரம் இல்லாமல் அழகான கை இருக்கு, அந்த கையில அழகான சக்கரம் இருக்கு, அது நல்லதா இருக்கு, ஆயுதம் துவச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பயப்பட வேண்டாம், தர்மத்துக்காக ஆயுதத்தை இருக்கு, ஆயுதத்தை தாங்கிட்டு இருக்கு. கருமேனி அம்மான் அப்படின்னு மொத்தமான ஒரு லாவண்யம், மொத்தமா நல்லா இருக்கு. தனித்தனியாக ஒன்று ஒன்று நான் ரெண்டும் இருக்கணும், மொத்தமாக அழகாக இருக்கிறதுக்கு லாவண்யம் பேர், தனித்தனியாக ஒவ்வொரு அவயம் அழகாக இருக்கிறதுக்கு சௌந்தரியம் அப்படின்னு பெயர். லாவண்யம்னா என்னன்னு கேட்டால் உப்பை போட்டு கலந்தால் எப்படி மொத்தமும் உப்பாக இருக்கும், அந்த மாதிரி அழகுங்கிறது சிரஸ்லேருந்து பாதம் வரைக்கும் மொத்தமும் இறைச்சிருக்கணும், பூர்த்தியாக இருக்கணும், மொத்தமும் கலந்துருக்கணும். இங்கே தான் அழகு, இங்கே தான் அழகு இல்லைன்னு சொல்லாதபடி மொத்தமாக அழகு அப்படின்னு இருக்கணும். அதை தவிர ஒன்று ஒன்றா பார்த்தா அதில் ஈடுபடும்படியாக இருக்கும். பெருமாளையும் தூரத்துலேயும் செய்விக்கணும்னு வச்சுக்கோங்க, தூரத்தையும் பெருமாள் வச்சு ஆகா எத்தனை ஆச்சரியம் தோணும். அப்புறம் கிட்ட போய் நம்ம ஒன்று ஒரு ஆபரணமாக ஒவ்வொரு மாலையாக ஒவ்வொரு வஸ்திரமாக ஒன்று ஒன்றா அனுபவிக்கும். அந்த மாதிரி எல்லா விதமாகவும் பெருமாளை அனுபவிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கா நிறைய பேர். ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் இதை தான் கற்றுக் கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய ஒரு திருமையை இருக்கும், அதை நான் அனுபவிக்கிறேன். இத்தனால் எம்பெருமானுடைய திருமையினை அனுபவிக்க முடியாமல் இருந்ததுக்கு காரணம் என்னுடைய சரீரம். ஆனால் எம்பெருமானே என்னுடைய சரீரம் இருந்தால் கூட அந்த சரீர சிந்தையை விட்டு தன்னை அனுபவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை, அந்த போக்கியத்துவத்தை எனக்கு கொடுத்தான், தன் திருமையினை அழகை இப்படியாக காட்டி அருளினான் என்பதாக அந்த பிரீத்தியினாலே ஆழ்வார் தாம் கண்டபடியே பேசுகிறார். தான் எம்பெருமானை எப்படி அனுபவித்தாரோ நேரே பார்த்து அது அப்படியே வர்ணிக்கிறாராம். நிறமுடைய நாள் தடந்தோள் செய்யவாய் செய்ய தாமரைக்கண் அறமுயல் ஆழி அங்கை கருமேனி அம்மான் தன்னையே. அம்மான் ஆழி பிரான் அவன் எவ்விடத்தான் யானார் எம்மா பாவி ஏற்கும் விதிவாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர் கைமா துன்பொழித்தாய் என்று கை தலை பூசலிட்டேன் மெய் மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே. எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திரு ஆழியை உடையனானும் அவன் எனக்கு பரம உபகாரம் செய்யக்கூடியவன். ஆனால் அவனுடைய பெருமை எங்கே, மிகவும் நீச்சனான என்னுடைய தாழ்மை எங்கே, இப்படியெல்லாம் இருந்தா கூட நான் என்னுடைய கைகளை தலையிலே வைத்து கொண்டு கை கூப்பி கொண்டு அப்பா கஜேந்திர மோட்சம் செய்த எம்பெருமானே என்று கூப்பிட்டேன், வேற ஒன்றும் செய்யவில்லை. நான் இருந்தும் நான் வேற ஒன்றும் செய்யாவிட்டாலும் நான் இப்படி ஏதோ ஒன்று சொன்னேனே அகிருதயமாக என்று அதையே வைத்து கொண்டு அளவில்லாத கிருபையினாலே அவன் அனுகிரகம் பண்ணான். அதன் பலனாக எம்பெருமானிடம் எனக்கு அளவில்லாத பக்தி உண்டாயிற்று, எம்பெருமானுக்கும் என்னிடத்தில் அளவில்லாத ஆசை உண்டாயிற்று. இது எப்படி நடந்தது என்றால், ஒருவன் எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் பாக்கியம்னு ஒன்றுத்தோன்னு வச்சுக்கோங்க, பாக்கியம்னா எம்பெருமானுடைய கருணை, எம்பெருமானுடைய கருணை என்கிற பாக்கியம் வந்துவிட்டால்
அதை யார் தடுக்க முடியும் என்பதாக இந்த பாட்டுக்கு அர்த்தம். அம்மா நாளி பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். எம்பெருமானை நம்மையும் பார்த்தோம்னா எம்பெருமானுடைய உயர்வையும் நம்முடைய தாழ்மையும் வைத்து பார்த்தால் நமக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. ஒரு நாளுமே அவன் நமக்கு அனுகிரகம் பண்ணாங்கிறதே இருக்கக்கூடாது. ஆனா எம்பெருமான் அனுகிரகம் பண்ணியிருக்கான். சர்வ பிரகாரத்தாலும் அத்தியந்த ஹீன நாய், நான் எல்லா விதத்திலையும் ரொம்ப தாழ்னா இருக்கும். பெருமாள் எப்படி இருக்கான்னா சர்வ பிரகாரத்தாலும் நிரஸ்த சமாபியதிகனாய் இருந்த, அவனுக்கு சமமானவர் யாரும் கிடையாதுன்னு எல்லா விதத்திலும் உயர்த்தியாக இருக்கவன். எம்பெருமானுக்கு சமமாக கூட ஒருத்தன் சொல்ல முடியாது. நான் எப்படின்னு கேட்டானா எல்லா விதத்திலையும் மிகவும் தாழ்ந்தவனாக நான் இருந்திருக்கேன். அவன் எவ்விடத்தான் நானா, அவன் எங்க நான் எங்க, அவனுடைய பெருமை என்ன என்னுடைய பெருமை என்ன. அனாதி காலமா பிரகிருதியிலேயே பாப சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய நான் எங்க, என்றென்றைக்கும் பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் பாவ சம்பந்தமே இல்லாமல் அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நீங்க. இதெல்லாம் பார்த்தா நமக்கு அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது, சேரவே கூடாது, ஆனா சேர்ந்திருக்கு. அதான் வேடிக்கை. அம்மான் ஆழி பிரான் அவன் எவ்விடத்தான் யானார். நான் இங்க அப்ப நீ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா கைமா துன்பொடித்தாய் என்று கை தலை பூசலிட்டே, கைய தலைக்கு மேல வச்சுட்டு ஒரு அஞ்சலி ஒன்ன பண்ணிட்டு கைமா துன்பொடித்தாய், யானையினுடைய துன்பத்தை ஒழித்தவனே, யானைக்காக அன்று வேகமாக வந்து அவதாரம் செய்து அந்த கஜேந்திரனுடைய துன்பத்தை போக்கினவனே அப்படின்னு என்று கை தலை பூசலிட்டே, கையானது தலை மேலேயாக பூசலிட்டே கூப்பிட்டே, கைமா துன்பளித்தாய் கஜேந்திர மோட்சம் அளித்தவனே அப்படின்னு ரொக்க கூப்பிடுறவன். உறக்க கூப்பிடுறேன்னா மனசுக்குள்ள தன்னா பக்தி இருந்தாதான் உறக்க கூப்பிடுவா, கிட்ட கூப்பிட மாட்டான். அப்படி உறக்க கூப்பிடுற ஆனா உள்ளுக்குள்ள பக்தி கிடையாது. கிருத்திரிமமான கூப்பாடு மாத்திரத்தாலே அதான் பூசல்னு சொல்ற. பூசல்னா என்ன அர்த்தம் கேட்டேன், வெறும் வெறும் கூச்சல்னு அர்த்தம். கை தலை பூசல் இட்டு கைய தலைக்கு மேல வச்சுட்டு ஒரு கூச்சல் ஒண்ணு போட்டேன். ஹிருதயங்கமா ஹிருதயத்திலேருந்து சொல்லல, கிருத்திரிமமான கூப்பாடு மாத்திரத்தாலே வெறும் ஒரு கூப்பாடு ஒண்ணு. கிருஷ்ணா அப்படின்னு கத்துவா, வாசுதேவா அப்படின்னு கத்துவா, ராமான்னு கத்துவா, ரங்கநாதான்னு கத்துவா. வா கத்தச்செல்லாம் அப்படியே உள்ள ஹிருதயத்துல பகவானையே நினைச்சிருந்து அவன் சரீர அவனுடைய திருமையினையே அனுபவிச்சுண்டு லோகத்தை எல்லாம் மறந்து கத்தலாம்லாம் அப்படி கிடையாது. வெறும் உட்காரும் போது எழுந்து போகும்போது கிருஷ்ணான்னா அப்படிலாம் கத்து, ரொம்ப சமமா இருந்தா கிருஷ்ணான்னு கத்துவோம். அந்த மாதிரியாக வெளியில தான் கத்தினே தவிர உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லைங்கிற. கைமா துன்பொழித்தா என்று கை சலை பூசலிட்டு, ஆனா என்ன அர்த்தம் கேட்டா மெய் மாலாய் ஒழிந்தான். கடைசியில எம்பெருமான் மெய் மாலாக ஆயிட்டான். நான் வெறும் தான் சொன்னேன், ஆனா அதுவே உண்மையாகும்படியாக நான் மெய் மாலாய் ஒழிந்தேன் அப்படிங்கிற எம்பெருமானிடம் உண்மையான பிரேமம் வரும்படி எனக்கு ஆயிடுச்சு. எனக்கு அளவில்லாத ஆசை வந்துவிட்டது. மெய் மாலாய் உறிந்தேன் எம்பிரானும் என் மேலானே, நானும் எம்பெருமான் மேலே ஆசையோடு இருக்கேன், எம்பெருமானும் என் மேலே ஆசையோடு இருக்கான், பரம பிரேமத்தோடு கூட இருக்கான். நான் எம்பெருமான் கிட்ட எத்தனை ஆசை வச்சிருக்கானோ அத்தனை ஆசை என்கிட்ட வச்சான். வைக்கும்படியா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கைத்தலை பூசலிட்டேன், வச்சுன்னு ஒரு கூச்சல் போட்டேன். இது பண்ண எம்பெருமான் பரம கிருப்பையினாலே வந்து அனுகிரகம் பண்ணி மெய் மாலாக உண்மையான ஆசை இருக்கும்படியாக என்னை பண்ணி அவனும் என்கிட்ட உண்மையான ஆசையோடு கூட இருக்கான் அப்படின்னு இருக்கான். மெய் மாலாய் ஒழிந்தேன் எம்பிரானும் என் மேலானே, எப்படி இது நடந்தது? நீரோ பரம பாவம் பண்ணியிருக்க இருந்தார், நமக்கும் எம்பெருமானுக்கும் எட்டாது இருந்தார், என்ன எப்படி நடந்ததுன்னா எம்மா பாவு ஏற்கும் விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர். எப்படிப்பட்ட மா பாவியா இருந்தாலும் மகா பாவியா இருந்தாலும் பகவத் அனுகிரகம் அப்படிங்கிற ஒரு விதி ஒரு பாக்கியம் அது பளிச்சிருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப பளிச்சிரு பகவத் கிருபையை பத்தி புரிஞ்சுக்கணும். மகா பாபிஷ்டன் இருக்காங்க, பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ட அப்படின்னு சொல்றாங்க இல்லையா,
மகாபாபிஷ்டனான க்ஷத்ரபுந்து கூட பகவத் கருணை கிடைச்சிருக்கு. பகவத் கருணைக்கு எப்படிப்பட்ட பாபம் இருந்தாலும் சரி, அந்த கருணைக்கு அதனாலே எந்த குறவும் கிடையாது. நிறைய பாபம் இருந்தால் கருணைக்கு ரொம்ப நல்லதான். சுவாமி தேசியன் சொல்ற தயா சதகத்தில், தயா தேவியே உனக்கு வந்து ஏதோ கொஞ்ச நஞ்சம் பாப்பம் இருக்காட்டெல்லாம் போகாது, உனக்கு அதெல்லாம் மேட்ச் இல்லை. எங்கிட்ட வந்துக்கும் மகா பாபம் இருக்கு, அப்போ இது உனக்கு வயிறு புடைக்க நீ தின்னலாம் இந்த மகாபாபத்தை. தயானது மொத்த பாபத்தையும் சாப்பிட்றது இல்லையோ, பகவானுடைய தயா அப்படின்னு நம்ம கிட்ட வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம அனாதி காலமாக பண்ணியிருந்த மொத்த பாபமும் காணாத போயிடுறது. அப்போ எல்லா பாபத்தையும் தய முழுங்கிடுவான், ஆனா முழுங்கிட்டு அதுக்கு திருப்தி இல்லையா, என்ன உண்மைதானா அப்படிங்கிறது. என்ன இவன் எத்தனை ஜென்மம் எடுத்தான், இவன் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் இல்ல 20 லட்சம் ஜென்மம் எடுத்தான், இதுல எத்தனை பாபம் பண்ணான் அப்படின்னா 20 லட்சம் ஜென்மத்துல இவன் பண்ண பாபத்துக்கு அந்த பாபத்தை தீர்க்கணும்னு இன்னும் ஜென்மம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ இன்னும் ஒரு 200 லட்சம் ஜென்மம் எடுக்கணும்னா இவ்வளவுதானா அப்படிங்கறதுதான் அந்த பகவத் கருணை. உள்ளதானா அப்படின்னா தாராளமா இருக்கலாமே. எத்தனை பாபம் வந்தாலும் சரி கருணைக்கு விஷயமாயிட்டும் வச்சுக்கோங்க, அது மொத்தமா போயிடும். எப்படிப்பட்ட பாபமா இருந்தாலும் சரி, ரொம்ப கொடிய கொடிய வினைகளா இருந்தாலும் சரி, பிரம்மஹத்தியம் உதாரணதா இருந்தாலும் சரி, எல்லாம் பகவானுடைய கருணையில போயிடும். அதனால என்ன பண்றோங்கடா, பகவானுடைய கருணைய நாம் ஆசிரியக்கணும், அதுதான் சரணாகதி. அதனாலதான் சரணாகதி பண்ணா மொத்த பாபமும் போயிடும் அப்படிங்கிற இது சட்டுன்னு புரியாது. ஏன்னா லோகத்துல கருணாசாலிகளா சில பேரை நாம் பார்த்துருக்கோம், ரொம்ப கருணை உள்ளவர்கள், நிறைய கருணை உள்ளவர்களை பார்த்துருக்கோம். ஆனா அவளுக்கெல்லாம் கூட ஒரு லிமிட் உண்டு, என்னதான் கருணை உண்டுங்கனாலும் அதுக்காக என்ன பாபம் பண்ணாலும் பொறுத்துக்க கூடியது உண்டா, அப்படி இருக்க மாட்டான், ஓரளவு பொறுத்துவான். ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் கிட்ட கருணை உண்டு, இப்ப சிஷ்யன் செய்யற சின்ன சின்ன தப்புலாம் ஆச்சாரியன் பொறுத்துப்பேன், நீ பெருசா தப்பு பண்ணா இப்படிலாம் பண்ணக்கூடாதுரா அப்படி அப்படின்னு சொல்லுவார். ஆச்சாரிய துரோகம்னு ரொம்ப பெருசா இதெல்லாம் பண்ணி நாஸ்திக வாதத்துல இறங்கி இப்படிலாம் பண்ணா சீப்போ அப்படின்னு இதுதானே இருக்கு. கருணைங்கிறது அதற்கான ஒரு எல்லையோடு இருக்கு. ஆனால் இங்கே எம்பெருமானுடைய கருணை என்ன அப்படின்னு கேட்டான்னா, எத்தனை பாபம் பண்ணியிருந்தாலும் மொத்தத்தையும் ஒரு க்ஷண காலத்துல எல்லாத்தையும் போக்கடிச்சுட்டு உள்ளதானா இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கிறான். ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் க்ஷாமியஸ்யஹோ தத விசந்தி விராம மாத்திராது. சரணாகதி பண்ணவன் எத்தனை ஜென்மாந்தரமா எத்தனை பாபம் பண்ணியிருப்பான், இது மொத்தமும் சரணாகதியினால போயிடும் அப்படிங்கிறது இதனால்தான். ஒரு உதாரணம்னா, ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் ஸ்ரீராமனுக்கு கருணை நிறையா இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். யார் யார்கிட்ட கருணை காமிச்சார் பெருமாள் அப்படின்னா, விராதன் கிட்ட கருணை காமிச்சார், கபந்தன் கிட்ட கருணை காமிச்சார், சுக்ரீவன் கிட்ட கருணை காமிச்சார், விபீஷணன் கிட்ட கருணை காமிச்சார், காகாசுரன் கிட்ட கருணை காமிச்சார், எல்லாருக்கும் கருணை. காகாசுரன் கிட்டையும் கருணை, விபீஷணன் கிட்டையும் கருணை. காகாசுரன் என்ன கேட்டா அபராதம் பண்ணியிருக்கான், ஆனா அவன்கிட்டையும் கருணை. விபீஷணன் என்ன அப்படின்னு கேட்டா, விபீஷணனே சொல்ற, நான் அன்னைக்கே உண்மை ஆசிரியச்சுக்கணும், உண்மை விட்டுட்டு ராவணனோட கூட இருந்தேனே, ராவணனுக்கு போய் கஜத்தை சொல்லி பார்த்தேனே, என்னால வர முடியலையே அப்படி அப்படிங்கிற சத்ருபக்ஷத்திலேருந்து வேற வந்திருக்க. ஆனா விபீஷணன்கிட்டையும் கருணை, விபீஷணன்கிட்டையும் கருணை, காகாசுரன்கிட்டையும் கருணை, எல்லார்கிட்டையும் எம்பெருமானுக்கு கருணை இருக்கு. ஆனால் இதோடு நின்று வச்சுக்கோங்க, அந்த கருணைக்கு ஒரு லிமிட் இருக்குன்னு ஆயிடும். ஆனால் ராவணன் கிட்ட கருணை இருக்குன்னு நான் கவனிக்கிறேன். ராவணன் பெருமாள் கிட்ட மகாபசாரம் பண்ணவன், அவன்கிட்ட கருணை காமிக்கிறதுக்கு ஒரு அம்சம் கூட, சின்ன அம்சம் கூட ஒன்றும் கிடையாது. அதாவது என்ன கேட்டானா, ஏதாவது ஒரு பெருமாள் கிட்ட வந்து கை கூப்பியோ இல்லை பிராட்டியை ஒப்படைக்கிறேனோ இல்லை சரணாகதி பண்ணலாமான்னு நினைச்சு பார்த்தோ ஒன்றும் கிடையாது ராவணன். அதான் அழகா சொல்றார், குணலவ சகவாசாத்தே த்வக்ஷமா சங்குசந்தி. யார்கிட்ட, காகாசுரன் கிட்டையும் விபீஷணன் கிட்டையும் கருணையானது கொஞ்சம் தான் போடலாம். ஏன்னா குணலவ சகவாசாத்து, அவளுக்காவது ஏதோ ஒன்று ரெண்டு குணம் இருக்கும், விபீஷன்கிட்ட ஒரு குணம் இருக்கு, காகாசுரன்கிட்ட ஒரு குணம் இருக்கு, என்ன கிட்ட பெருமாள் கிட்டே வந்து சனாதி பண்ணிட்டான், விபீஷன்கிட்ட ஒரு குணம் இருக்கு, ராவணன் கிட்ட என்ன குணம் இருக்கு, ஒண்ணும் இல்லை.
விராட்டியை அபகாரம் செய்தான். பெருமாள் வந்தோடனே பெருமாளோட சண்டை போட்டு நிற்கிறான். அவன் கிட்ட போய் பெருமாள் நின்று போய் நாளை வாழ் குழந்தை காமிக்கிறான். ராவணன் கிட்ட போய் அவனை உயிரோடு விட்டு வைக்கிற, அதான் குரத்தாவன் கேட்கிற, இது எந்த கருணையும் கேட்கிற, இது எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுன்னு தெரியல, இப்படி கூட கருணை இருக்குமாண்ணா அப்படின்னு கேட்கிற. இது என்ன குணம் இது? கதம் அகோட்டி குண பிரவிஷ்டா, இதை நான் என்னன்னு சொல்லுவேன் என்ன அப்படிங்கிட்டா, இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு ராவணன் சொல்லி அனுப்பிடுவேன். அவனை கொல்ல வேண்டாமா, பார்த்த மாத்திரத்துல கொல்ல வேண்டாமா, ஆனா அவங்ககிட்டயும் பெருமாள் கருணை காமிக்கிற. அதனாலே எம்பெருமானுடைய கருணைங்கிறது கொல்லியோ அது அளவில்லாதது. எத்தனை பாபம் இருந்தாலும் அத்தனை பாபத்தையும் மொத்தத்தையும் ஏற்று. அது ராவணன் முதலானவர்கள் விஷயத்துல பார்க்கிறோம், சிசுபாலன் விஷயத்துல பார்க்கிறோம். எம்பெருமானை நிந்தையே பண்ணலாம் சிசுபாலன், ஆனா கடைசியில கிருஷ்ணன் அவனுக்கு கருணை காமிக்கிறார். அப்போ விதி வாய்க்கென்று வாய்க்கும் கண்டீர், விதி வாய்க்கின்ற சமயத்திலே, விதி வாய்க்கின்ற சமயத்திலே ஒரு பாக்கியம், எம்பெருமானுடைய கருணை என்கிற பாக்கியம் நமக்கு வாய்க்கக்கூடிய சமயத்திலே வாய்க்கும் கண்டி, அது கட்டாயம் வாய்க்கும். எம்பெருமானுடைய கருணைக்கு நாம பாத்திரமானால் கட்டாயம் கருணைக்கு பாத்திரமாகும், அந்த கருணையை தடுக்க முடியாது. எம்பெருமான் கருணையானது வந்தது, இவனுக்கு அனுகிரகம் பண்ணலாமான்னு பார்த்தது, பார்த்தா இவனுடைய பாபத்தை பார்த்தா ரொம்ப ஏகச்சக்கமா இருக்கு, அப்ப இப்போ ஒன்றும் அனுகிரகம் வேண்டாம், இன்னும் சமயம் போகலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு திரும்பி போச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது வாய்த்தால் வாய்த்தது தான், எம்பெருமானுடைய அனுகிரகம் கிடைச்சா கிடைச்சது தான், கருணைக்கு பார்த்தமானால் பார்த்தமானது தான். அதுக்கு தடையாக எந்த பாபம் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒழித்து கட்டிடும் அப்படின்னு அந்த கருணைக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. அதான் அம்மான் அழைப்பிறன் அவன் எவ்விடத்தான் யான் ஆறு, எம்மா பாவியர்க்கும் விதி வாய்க்கின்று வாய்க்கும் கண்டீர். இப்படிப்பட்ட மகா பாபிக்கு கூட, ராவணனுக்கு கூட, அஜாமரனுக்கு கூட, பாபிஷ்டாக க்ஷத்ரபந்துன்னு சொல்லக்கூடிய க்ஷத்ரபந்துவுக்கு கூட, எனக்கும் கூட அந்த விதி அப்படிங்கிறது கிடைச்சது. கைமா என்ன பண்ணினா, கைமா துன்புணித்தா என்று கைத்தலை பூசலிட்டேன், மெய் மாலாய் உணிந்தேன். ஏதோ பூசல் பண்ண, ஏதோ பூஜை பண்ண நாலு கூட சேர்ந்து சத்தம் போட்டேன். கடைசியில் பார்த்தா எம்பெருமானே பரம போக்தியாக இருக்க. இந்த மாதிரி பல பேருடைய கதைகள்ல நம்மளே பார்த்துருக்கோம். ஏதோ மெதுவா அப்படி கோயிலுக்கு வருவா, அப்படி கொஞ்சம் ஒரு வருஷம் பார்த்தேன், ஒருத்தரை கோயிலுக்கே வராம இருந்த, அவர் அப்பதான் மிலிட்டரியிலேருந்து வந்திருக்கார், அவருக்கு இந்த கோயில்கள் சரிப்படல, ரிட்டையர் ஆகி வந்திருக்க, இந்த கோயில் வைக்கிறான் செய்கிறான் சரிப்படல், அவர் அந்த மிலிட்டரி சேஃப்டி போட்டுவார், தப்பா இருப்பார், இப்படி நடந்துப்பார். அடுத்த வருஷம் போய் பார்த்தான்னா மெதுவா இப்படி கோயிலுக்கு வீலுக்கு போக ஆரம்பிச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தான்னா பிரச்சனை என்னங்கிட்ட, கோயிலேருந்து ஆத்துக்கு வரமாட்டேன், கோயிலே கட்டியும் கிடக்கிறேன், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுலேயே பரவ போகியம் அப்படின்னு ஒண்ணுமே இல்லாதவர் அப்படி ஆயிட்டார் கட்சியில. அதான் விதி வாய்க்கின்ற வாய்க்கும் கண்டீர், கைமா துன்படித்தாய் இந்த கைசலை பூசலிட்டே மெய் மாலாயிருந்தேன். அதான் மெய் மாலா ஆயிட்டார் அவர், எம்பெருமானுக்கு உண்மையான ஒரு பிரேமத்தோட ஆயிட்டார். எம்பிரானும் என் மேலானே, எம்பிரானும் அவனும் எனக்கு பரம உபகாரம் பண்ண, எம் பிரானும் என் மேலானே என் பக்கலிலே அபிநிமிஷனாக நின்றான் அப்படின்னு. அதனால பகவத் கிருப்பைங்கிறது கட்டாயம் சலிக்கும் அப்படிங்கிறதை ஆழ்வார்ந்த பாசனத்திலே அழகாக சொல்றார். மேலாண் தேவர்களும் என்பதுதான் அடுத்த பாட்டு. தாற்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் பார்க்கும்போது சக்கரஸ்வாயத்கரஸ்வாது ஸ்வஜன வசதையா ரக்ஷணோத்யுக்த பாவாது பவ்யத்வாத் ஸ்வாத்மதானாது அமலதனு தயா ஸ்ரீ கஜேந்திராவநாத்த நானாபந்துத்வ யோகாத் விபரீதயா யாஜமாத்ராபிலாஷாத் காருண்யாதீனவ்ருத்திம் கமலதிசமவைத் காரிசூலுஹு கிருதார்த்தஹ. அமலதனு தயா அப்படிங்கிறது இந்த ஆறாவது பாட்டினுடைய விஷயம். அமலதனு தயா நிர்மலமான சுத்தமான திருமேனியை உடையவன். நாம் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய சரீரத்துக்கும் பெருமாளுடைய சரீரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அழகு அப்படின்னா கூட, நம்ம சரீரத்தில் இருக்க அழகுங்கிறது ஒன்றும் கிடையாது, உண்மையில அழகே இல்லை. ஆனால் எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அழகு நாம் அனுபவிக்கும்படியாக இருக்கு என்பதாக
இரவுனே நாள் சடந்தோள் செய்ய தாய் செய்ய தாமரைக்கண் அறமேல் ஆழி அங்கே கருவேணி அம்மான் தன்னையே இந்த ஆழ்வார் அனுபவிச்சு. அதனால அமலத்தனுடையா தோஷம் இல்லாத திருவேணியை உடையவன். நம்முடைய சரீரம் வந்து மொத்த மொத்தம் தோஷத்தோடு கூடியது. எப்பவுமே அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு திருவேணியை உடையவன் என்பதாக அந்த பாசகத்திலே ஆழ்வார் பிரித்து காண்பித்தாரு. ஒரு விதத்துல பார்த்தா திருவேணியில இருக்கக்கூடிய அழகதான் ஆழ்வார் சொல்லியிருக்க, ஆனா அதனுடைய தாத்பரியத்தை சுவாமி சாதிக்க அமல தோஷம் இல்லாதது முக்கியமான விஷயம். அதனால்தான் அது போக்கியம். எது தோஷம் இல்லையோ அதுதானே போக்கியம். தோஷமா இருக்கிறத எப்படி போக்கியமா நினைக்க முடியும்? தோஷத்தையே போக்கியமா நினைச்சா அதை காட்டும் கேவலம் கிடையாது. அமல தனுதையா ஸ்ரீ கஜேந்திராவனாச்ச. அடுத்த பாசுரத்திலே, அதாவது ஏழாவது பாசுரத்திலே, கைமா துன்புழித்தாய் என்று கைத்தலை பூசலித்தே அப்படின்னு சொல்ற ஆணையனுடைய துன்பத்தை ஒழித்தவனே அப்படின்னு அதையே சாரமாக எடுக்கிறார் சுவாமி. ஏன்னா மெய்மாலாய் ஒளிந்தேன் எம்பிரானும் என் மேலானே. அன்னைக்கு ஆணையனுடைய துன்பத்தை போக்கினா போலே என்னுடைய துன்பத்தை போக்கும்படியாக எனக்கு பரம போக்கியனாக எம்பெருமான் வந்திருக்கான் அப்படின்னு அதே ஒரு உதாரணமா எடுக்கிற மாதிரி இருக்கு. அது நான் யாருடைய கதையை சொன்னேன்? கைமா துன்புடித்தான் என்று கைத்தலை பூசலிட்டே, கையை தலைக்கு மேல வச்சிருந்தேன், கை கூப்பிட்டேன், ஒரு கூச்சல் போட்டேன், கைமா துன்புடித்தாய் கஜேந்திர ரக்ஷா பண்ணவனே என்பதாக சொன்னேன். அப்ப எம்பெருமான் என்ன ரட்சிக்க ஆரம்பிச்சுட்டான்? கஜேந்திர ரக்ஷா பண்ணவனேன்னு சொல்லும்போது என்ன ரட்சிக்கிறான்? அப்போ ரக்ஷகன் அவன் தான். ஆணையை ரட்சிக்கிறதுக்கு ஆணை கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏதோ ஒன்று இருக்கு யானை கிட்டையும், ஏதோ ஒன்று வச்சுன்னு யானையை ரட்சித்தான் இல்லையா. அந்த மாதிரி என்னையும் ஏதோ ஒன்று வச்சு ரட்சித்தான். யானையும் இருந்து 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 கடைசியில் ஆதி மூலமே கத்திச்சு. அப்போ எங்கிட்டயும் அவனுக்கு ஒரு சாக்கு ஒன்று கிடைச்சிது, ஆணை கிட்டையும் ஒரு சாக்கு கிடைச்சிது. பொதுவாக ஆணைக்கு புத்தி குறவு, ஆனால் புத்தி குறவான ஆணையை கூட அது ஆதி மூலமே அழைத்த ஒரு காரணத்தினாலே ஓடி வந்து ரட்சித்தா போலே ஆணை வந்து ஆதி மூலமே கத்தினா எம்பெருமான் ஓடி வந்து ரட்சித்தான் இல்லையா. அந்த மாதிரி நானும் கத்துறேன், என்னையும் வந்து ரட்சிக்கிறான் அப்படின்னு. நான் என்ன கத்துறேன்னா, அது ஆதி மூலமே கத்திட்டு நான் அந்த கஜேந்திரத்தை ரட்சணம் பண்ணவனே அப்படின்னு நான் கத்துறேன். அதுதான் இந்த முக்கியமான விஷயம். கஜேந்திர ரட்சணங்கிறது குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல கஜேந்திர ரட்சணம் தான் சொல்லிக் கொடுப்போம் கதை. ஏன்னா பெருமாள் என்பவன் யாருன்னு கேட்டா பெருமாள் என்பவன் காப்பாற்றுறான். இப்படிப்பட்ட ஆபத்து வந்தாலும் காப்பாற்றுறான், ஆணையை கூட காப்பாற்றுறான். முதலை வாயில மீட்டந்த ஆணையை யாரால காப்பாற்ற முடியும்? ஒருத்தராலும் காப்பாற்ற முடியாது, ஆனா பகவான் காப்பாற்றுவான் என்பதாக ஒரு பெரிய விஷயம். அதே சமயம் ஆதி மூலம் அவன் அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து காண்பிக்கக்கூடிய ஒரு அழகான வட்டான். அதைத்தான் எல்லாரும் சொல்வாளா, அணு தெய்வனப்பா அன்னைக்கு ஆணை கன்று அருளை இந்த கண்ணரா உன்னை என்றோ கலைகனா கருதுமாறே அப்படின்னு தொண்டர்படி அவளை சொல்ற. ஆணை கன்று அருளை இந்தவனே அப்படின்னு. அதனால அதை சொன்னதே ஒரு சாக்கு, ஆதி மூலமே சொன்னதை ஒரு சாக்க வச்சு நான் ஆணைக்கு வந்த மாதிரி ஒரு க்ஷண காலத்துல பெருமாள் வந்துட்டான். ஆணை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கு 500 வருஷ காலம், 1000 வருஷ காலம். ஆனால் ஆதி மூலமே கத்தின உடனே மொத்தத்தையும் விட்டுட்டு ஆதி மூலமே கத்தின உடனே ஓடி வந்தான், அதிவேகமாக ஓடி வந்தான். அப்படி வந்து ஆணையை காப்பாத்திட்டானே. முதலையை கொன்று செம்புலால் உண்டு வாழும் முதலை மேல் சீறி வந்தாரு நம்பரமாயதுண்டே நாய்களும் சிறுமையோரா. உடனே முதலையை கொன்று ஆணையை காப்பாத்தி ஆணை கையில இந்த இருந்த அந்த தாமரை பூவை வாங்கி ஆணைக்கு அனுகிரகம் பண்ணி யானைக்கு பரம போக்கியமாக தன்னை காப்பா தன்னை காட்டி கொடுத்து விட்டு போன மாதிரி நமக்கும் அத்தனை கட்டாயம் பண்ணுவான் அப்படிங்கிற வைபவம் அந்த விற்த்தாந்தத்திலே தெரிகிறதா. அதனால கஜேந்திராவனாச்சன் அப்படின்னு அந்த விற்த்தாந்தத்தை முடித்து தவிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.